بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. Welcome to Darul Iman Tamil Islamic Center, Ilampere, Ramadan Kids Series, Day 11. Today, the Qiraat will be recited by Yahya Abdul Rauf, followed by the conversation between teacher Bausia, Afra Rasul, and Aisha Rafia. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى، وأما من بخل واستغنى وكذب بالحسنى فسنيسره للعسرى. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால். எனவே எவர் இறைவழியில் பொருளை வழங்கினாரோ, மேலும் இறைவனுக்கு மாறு செய்வதிலிருந்து விலகியிருந்தாரோ, மேலும் நன்மையை உண்மையென ஏற்றுக்கொண்டாரோ, அவருக்கு இலகுவான வழியில் செல்வதற்கு நாம் வகை செய்வோம். எவர் கஞ்சத்தனம் செய்கின்றாரோ, மேலும் தன் இறைவனை பொருட்படுத்தாமல் நடந்தாரோ, இன்னும் நன்மையை பொய்யென நிராகரித்தாரோ, அவருக்கு கடினமான வழியில் செல்வதற்கு நாம் வகை செய்வோம். ஐஷா, உன் கையில இருக்க அந்த ஒரு தினார் கூட அங்க வேலை செய்யறவங்கிட்ட போய் கொடுக்கலா? இல்ல தசல், இல்ல நான் தரமாட்டேன். இதை செலவு பண்ணா அம்மா என்ன திட்டுவாங்க. ஏ, அதெல்லாம் திட்ட மாட்டாங்க. நம்ம நல்ல விஷயத்துக்கு தானே நம்ம செலவு பண்றோம். இல்ல, இது செலவு பண்ணா அம்மா என்ன திட்டுவாங்க. அப்புறம் எனக்கு அல்லாஹ் உனக்கு தருவா, பரவாயில்ல கூடு. இல்ல, நான் தரமாட்டேன். ஐஷா, உனக்கு சதாக்கா பத்தி ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சரி வா, நான் ஒருத்தவங்கள்ட்ட கூட்டிட்டு போறேன். அவங்க உனக்கு நல்லா புரியுது மாதிரி சொல்வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் டீச்சர். வலைக்கம் அஸ்ஸலாம் ரஹமத்துல்லாஹி வரக்காத்து. அஃப்ரா, எப்படி இருக்கீங்க? இது யாரு, உன்னோட தங்கச்சி ஐஷாவா? என்ன இந்த பக்கம்? ஆமா டீச்சர், இவதான் என்னோட தங்கச்சி ஐஷா. நாங்க கடைக்கு போயிட்டு அப்படி உங்கள்கிட்ட சலாம் சொல்லிட்டு கொஞ்சம் டீடைல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு வந்தோம் டீச்சர். குட், அல்ஹம்துலில்லாஹ். என்ன விஷயம் டீச்சர்? ஐஷா வந்து அவ கையில இருக்க காசு யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேங்கிறா. அவளுக்கு புரியாத மாதிரி சதக்கா பத்தி சொல்லுங்களேன். கண்டிப்பா சொல்றேன். ஐஷா பாப்பா, ஏன் கையில இருக்க காசு அக்காக்கு கொடுக்க மாட்டேங்கிறா? அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தானே கேக்குறாங்க. இல்ல டீச்சர், செலவு பண்ணா அம்மா என்ன திட்டுவாங்க. அப்புறம் எனக்கு பைசாவே இருக்காது டீச்சர். நான் உனக்கு புரியுற மாதிரி டீச்சர் சொல்றேன், இந்த காசை நம்மளோட இஷ்டப்படி வீணா செலவு செய்யறதுதான் தப்பு. இந்த மாதிரி மத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறதுல எந்த தப்பும் இல்லம்மா. ஏன் டீச்சர் மத்தவங்களுக்கு கொடுக்கணும்? மத்தவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்னா, அல்லாஹ் சுபானத்தல்லா குரான்ல மத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கான்.
அல்லாஹ் நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்கான்ல, அதை நம்ம மற்றவங்களுக்காக கொடுத்து உதவி செய்யணும். இந்த மாதிரி யார் இறைவழியில செலவு செய்யறாங்களோ அவங்கள அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். இறைவழியில செலவு செய்யாதா அப்படின்னா என்ன டீச்சர்? அல்லாஹ்வை ப்ளீஸ் பண்றதுக்காக நம்ம செலவு பண்றோம் இல்லையா, அதுதான் இறைவழியில செலவு செய்யறது. அப்ப ஹஜ் உம்ரா இதுல வருமா டீச்சர்? அல்ஹம்துலில்லாஹ், குட் க்வெஸ்சன் அஃப்ரா. கண்டிப்பா நான் இதை உனக்கு புரியுற மாதிரி சொல்லி தரேன். ஹஜ் உம்ரா செய்யறதும் நம்ம அல்லாஹ்வை ப்ளீஸ் பண்றதுக்காக தான் செய்யறோம். ஆனா அதை விட இஸ்லாம் இன்னும் நிறைய விஷயத்த நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது, நம்ம அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதெல்லாம் என்ன டீச்சர்? நாம வந்து செலவு பண்றோம் இல்லையா, செலவு பண்ணும்போது நம்மளை விட அதனால மத்தவங்க பயன் அடையணும். அதே மாதிரி நன்மைய நாடி நல்ல விஷயத்த நம்ம செலவழிக்கணும். என்னது நன்மைய நாடி நல்லதே செலவு செய்யணுமா அப்படின்னா என்ன டீச்சர்? நன்மைய நாடி நல்லத செலவு செய்யணும் அப்படின்னாக்க, நம்ம செலவு செய்யறோம் இல்லையா, அதனுடைய கூலிய நம்ம அல்லாஹ் கிட்ட மட்டுமே எதிர்பார்க்கணும், மனுஷங்க கிட்ட யார்கிட்டயும் எதிர்பார்க்க கூடாது. அதே மாதிரி நம்ம மத்தவங்களுக்கு ஷோ ஆஃப் பண்றதுக்காக நம்ம ஹெல்ப் பண்ண தேவையில்லை. நல்லத செலவு செய்யணும் அப்படின்னாக்க, நம்மளுக்கு பிடிக்காததையோ வேண்டாததையோ நம்ம செலவழிக்க கூடாது, நம்ம கிட்ட இருக்கிறதுல பெஸ்டா இருக்கிறத நம்ம செலவு பண்ணணும். யார் யாருக்குலாம் கொடுக்கணும் டீச்சர்? இதே மாதிரி தான் ரசூலுல்லாஹ் கிட்டயும் சஹாபாக்கள் கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா ஆன்சர் பண்ணாங்க? நம்ம யாராருக்கெல்லாம் கொடுத்து உதவணும்னாக்க, தீனை நிலைநாட்டக்கூடிய பணிக்காக நம்ம செலவு செய்யணும். அதே மாதிரி வயசான போன நம்மளோட தாய் தகப்பனுக்காக நம்ம செலவு செய்யணும். நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கல்ல, அதுல யாரெல்லாம் தேவையுடையவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி உழைச்சு சாப்பிட முடியாத மாதிரி இருக்காங்கல்ல டிசேபிள் பர்சன்ஸ், அவங்களுக்கும் நம்ம கொடுத்து உதவி செய்யணும். எப்பெல்லாம் கொடுக்கலாம் டீச்சர்? நம்ம கொடுக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டா உடனே கொடுத்துடலாமா? இதுக்கு டே நைட் அப்படின்னு நம்ம பார்க்க தேவையில்லை. அதே மாதிரி நம்ம கொடுக்கறத சீக்ரெட்டாவும் கொடுக்கலாம், மத்தவங்களுக்கு தெரிஞ்சும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓ அப்படியா? அவங்க ஏதோ ரிவார்ட்ஸ் எல்லாம் தருவாங்கன்னு சொன்னீங்களே டீச்சர், அது என்ன ரிவார்ட்ஸ்? கண்டிப்பா சொல்றேன். அல்லாஹ் இதுக்கான கூலி நிறைய சொல்றான். முதலாவதாக நம்ம வந்து அல்லாஹ் வந்து நிறைய ரிவார்ட்ஸ் நம்மளுக்கு தரேன்னு சொல்றான் இல்லையா, அதுல ஒண்ணு நம்ம மத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யும் போது அல்லாஹ் சுபானத்தாலா நம்மளோட தீமைகளை எல்லாம் அழிச்சிருவான், அதே மாதிரி நம்மளோட பாவங்களை மன்னிப்பான். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் சுபானத்தாலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றான், நீங்க ஒன்னு செலவழிச்சீங்கன்னா அதுக்கு ரிவார்ட்ஸா பன்மடங்கு அல்லாஹ் அதை பெருக்கி நம்மளுக்கு கொடுப்பான். இப்ப பாருங்க, நீங்க ஒரு சீட போடுறீங்க, அதுல இருந்து ஒரு ட்ரீ வருது அப்படின்னா அது எவ்வளவு ஃப்ரூட்ஸ் வந்து அதுல இருந்து கிடைக்குது, அதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்றோம்ல. அதே மாதிரிதான் நீங்க ஒரு இது செலவழிச்சீங்கன்னா அதுக்கு பலனா அல்லாத பன்மடங்காக்கி நம்மளுக்கு கொடுப்பான். அது மட்டும் இல்லாம இப்படி ஸ்பெண்ட் பண்ணும் போது செய்யக்கூடாததையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்ன டீச்சர்? நம்ம மத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி அதை என்னைக்குமே நம்ம சொல்லி காட்டவே கூடாது, அப்படி நம்ம செய்யறது வேஸ்ட். சரியா? அதுக்கு பதிலா நம்ம அழகான வார்த்தைகளை அவங்க கிட்ட பேசலாம், அவங்களோட மனசு கஷ்டப்படாத மாதிரி அவங்களோட பாவங்களை மன்னிச்சு நம்ம விடலாம், அதுவே சிறந்தது. இப்படி எல்லாம் சொல்லும் போது எனக்கும் சதகா கொடுக்கணும் மாதிரி இருக்கு டீச்சர், ஆனா என்கிட்ட கொஞ்சோண்டு சேவிங்ஸ் தான் டீச்சர் இருக்குது. அப்புறம் இதுல ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து எவ்வளவு குவான்டிட்டி நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கறது நம்மளுக்கு கணக்கு இல்ல, நம்ம எந்த இன்டென்ஷன்ல ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கறத தான் பாக்கணும். இதுக்கு ரசூலுல்லாஹ் காலத்திலேயே ஒரு சிறந்த ஒரு உதாரணம் இருக்கு. தபுக் போர் வந்து ஆரம்பிச்சாங்க இல்லையா, அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொண்டு வாங்க, அல்லாஹ்வோட வழியில போர் செய்யறதுக்கு அது உதவியா இருக்கும் அப்படின்னு. அப்ப எல்லாரும் உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து கொட்டுனாங்க, சில பேர்கிட்ட எதுவுமே இல்லை. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, போய் உழைச்சு அவங்க கை நிறைய ஒரு பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்து அவங்க எல்லாம் கொட்டி வச்சிருக்காங்கல்ல குவியல், அதுக்கு மேல வந்து வச்சாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கடைசியா என்ன சொன்னாங்க, இவ்வளவு இருக்கிறதுலே அல்லாஹ் கிட்ட சிறந்ததை நீங்க மேல வச்சிருக்கீங்க இல்லையா, கொஞ்சோண்டு அவங்க உழைச்சு கொண்டு வந்த அந்த பேரிச்சம்பழம் இதுதான் அல்லாஹ்வோட பார்வையில சிறந்ததுன்னு சொன்னாங்க. சோ நம்ம எவ்வளவு கொடுக்கறோங்கிற குவான்டிட்டி நம்மளுக்கு முக்கியம் இல்ல, நம்ம எந்த நியத்துல நம்ம அதை செலவு பண்றோம் அப்படிங்கறதா நம்மளுக்கு முக்கியம். சரியா? அப்புறம் ஏன் டீச்சர் நிறைய பேர் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க? ஆமாமா, நிறைய பேர் இவ்வளவே தெரிஞ்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஷைத்தான் அவங்கள பயமுறுத்துறான், நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இல்லாம போயிரும். நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, அதே மாதிரி நீ இத செலவழிச்சீங்கன்னா உனக்கு இல்லாம போயிரும் அப்படின்னு ஷைத்தான் அவங்கள பயமுறுத்துறான், அதனாலதான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சைத்தான் சொல்லதெல்லாம் நம்ம கேட்க கூடாது, அல்லாஹ்வோட ரிவார்ட்ஸ் பண்ணி நம்ம செய்யணும்னு எனக்கு நல்லா புரியுது டீச்சர். ஜஸாக்கல்லாஹ் கைரன்.
சிசோபாலாயின் டீச்சர் எனக்கும் நல்லா புரிஞ்சிச்சு. இன்ஷால்லா நானும் என்னோட சேவிங்ஸ்லேருந்து ஹெல்ப் பண்ணிக்கிறேன் டீச்சர். அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. இதை நம்ம செய்யறதோட மட்டும் இல்லாம இதை மற்றவங்களுக்கும் சொல்லி மற்றவங்களும் இறைவழியில செலவு செய்யறதுக்கு நம்ம சொல்லணும். சரியா? இன்ஷால்லா செய்வோமா? அல்ஹம்துலில்லா. பாரக்கல்லா ஃபீக்கும் டியர்ஸ். شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان